சிங்காநல்லூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கே ஆர் ஜெயராம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீதி வீதியாக நடந்து சென்று மக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார். திமுக ஆட்சியில் மக்கள் மின்சாரமின்றி தவித்ததாக தற்போது அதிமுக ஆட்சியில் தமிழகம் மின்தடை இல்லா மாநிலமாக திகழ்கிறது என்றார். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கோவைக்கு பல சிறப்பான திட்டங்களை கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டிலேயே மிக நீளமான மேம்பாலம் கோவையில்தான் கட்டப்பட்டு வருவதாக கூறினார். இதனால் போக்குவரத்து நெரிசல் குறையும் என தெரிவித்தார். அத்திக்கடவு அவிநாசி குடிநீர் திட்டம் அதிமுக ஆட்சியில்தான் நிறைவேற்ற நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பிரச்சாரத்தில் குதிரையில் வந்த இளைஞர்கள் அதிமுகவிற்கு வாக்கு சேகரித்தனர். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகம் தொழில்துறையில் குதிரை வேகத்தில் முன்னேறியிருப்பதை சுட்டிக்காட்டினர். 5 வருஷம் முன்னாடி சட்டமன்ற உறுப்பினர் வந்து செயல்படாத சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் 5 வருஷம் இருந்துட்டு திடீர்னு மேல இருந்து கூச்சவர் இன்னைக்கு ஓட்டு போடுங்க நான் வேலை செய்யணும்னு கேட்டா எப்படிங்க ஓட்டு போட முடியும்? ஒரு சுயபுத்தி இருக்கிற யாராவது ஓட்டு போடுவாங்களா? நான் கேக்குறேன்.